ma'am, this is Surya from Cine Ulagam. Hello, hi ma'am. So ma'am, this is Parvati. So அந்த மஞ்ச கலர்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணல, நான் தான் முதல்ல கேள்வி கேக்குறேன். சோ என்ன சொல்லுங்க, மஞ்ச கிளி சொல்லுங்க. சோ மேம், இப்போ பெங்குயின் படம் வந்து என்னன்னா ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். சோ அது வந்து இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இப்போ ஓடிடில வந்து அது ரிலீஸ் ஆகுது. சோ உங்களுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? ஏன்னா தியேட்டர் ரிலீஸ், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அது ஓடிடில ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதுனால உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா, இல்ல எப்படி நீங்க அடாப்ட் ஆகிட்டீங்க இந்த ஒரு ரிலீஸ்? ஆக்சுவலா ஆப்வியஸ்லி இந்த படம் நம்ம எல்லாருமே தியேட்டர்ல எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு த்ரில்லர் போது யூ நோ ஹவு இட் ஃபீல்ஸ் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது. பட் இது திடீர்னு ஓடிடிக்கு வருதுன்னு சொன்னோடனே முதல்ல அந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஏன்னா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண போறோமேங்கிறது. பட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அதனோட அட்வான்டேஜஸ் வேற. இப்ப எனக்கு வந்து ஆக்சுவலா என்னோட கடைசி ரிலீஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா சர்க்கார், அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்ல ரிலீசஸ் எதுவும் ஆகல. தெலுங்குல என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் மகாநட்டி, அதுக்கப்புறம் அது 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு ரிலீஸ் இருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இன்னும் தியேட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது இன்னும் லேட் ஆயிருந்திருக்கும். சோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஷூட்டோ பண்ண முடியல, ஒர்க்கோ போக முடியல, அட்லீஸ்ட் ஒரு ரிலீஸ் அது இருக்குல்ல. சோ அது ஒரு சந்தோஷம். அண்ட் ஆல்சோ டைரக்ட் வந்து இதனோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டெக்னிக்கலா நிறைய ஃப்ரீடம் இருக்கும் ஓடிடிக்கு வரும்போது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து இது வேர்ல்ட் வைடா பார்க்க போறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தியேட்டர். இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கேட்டரிங் டு மோர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். யார் வேணா எப்ப வேணா பாக்கலாம் ரிலீஸ்க்கு அப்புறம்ங்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் இந்த டைமுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க இந்த படத்துல ஒரு சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூ டுக் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட் அண்ட் யூ பிகம் அன்வெல் னு சொன்னாங்க. லாட் ஆஃப் டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் டைரக்டர் கிட்ட பேசும்போது. அது உண்மையா? அது என்ன சீன், என்ன அந்த மாதிரி அன்வெல் ஆயிட்டீங்க? கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணது கிடையாது. சோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அந்த டைம்ல தான் எனக்கு கரெக்டா குளிர் ஜுரம் வந்துருச்சு. எனக்கு ஜுரம் வந்த போது கூட எல்லாரும் வந்து ஓகேவா என்ன இதுன்னு பாக்க வந்த போது கூட I was thinking about the story. எனக்கு முடியாம இருக்கேன் அப்போ கூட நான் கதையை பத்தியே அந்த சீனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் லிட்டில் இமோஷனலி அட்டாச்ட். அண்ட் என்னோட படத்துல இருக்கிற பையன் கூட அவரோட பேர் கூட என் போன்ல அஜய் சன் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் சம் கைண்ட் ஆஃப் இமோஷனல் பாண்டிங். அது கண்டிப்பா ஒரு படம் பண்ணும்போது அது நம்ம ரொம்ப இமோஷனலி கனெக்டா இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவர் ஒரு டெபியூட்டன் டைரக்டர் மாதிரியே இருக்காது அவரோட ட்ரீட்மெண்ட். எனக்கு வந்து கதை சொல்லும் போது ஒரு 4.5 மணி நேரம் நரேட் பண்ண இருக்காது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் பிளாங்க் வித்தவுட் எனி நோஷன்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. பட் அவர் 4.5 மணி நேரம் நரேட் பண்ணி முடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது 4.5 மணி நேரம் ஆயிருக்குன்ட்டு. என்னை என் வீட்டுல இருந்தெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆளை காணும்ட்டு. நான் அவ்வளோ க்ளூடானா இருந்தேன் அந்த நரேஷன்ல. ஸோ ஒருத்தர் அவ்வளோ நல்லா நரேட் பண்ணோம்னா ஹி ஷுட் பி அ குட் நரேட்டர் அண்ட் த கண்டென்ட் ஷுட் ஆல்சோ பி வெரி ஸ்ட்ராங். சோ அதுலயே எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தேன். அண்ட் சோ எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்ச போதே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் பண்றேங்கிற அளவுக்கு தான் நான் சொன்னேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி சம் பீப்புள் கேன் நரேட் வெல் பட் எக்ஸிக்யூஷன் வரும்போது தே மைட் பி பேக். பட் இவர் வந்து ஷூட்டிங்லயும் சரி, இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு 35 நாள்ல முடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் ஒரு புது டைரக்டரா இருந்து அந்த 35 நாள்ல ஷெட்யூல் பண்ணி அத வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா எந்த தடயங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஒண்ணு ஓகே இதை வந்து இப்படி மாத்தி பண்ணும் அப்படின்ட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம ரொம்ப அழகா முடிச்சாரு. ஸோ ஐ திங்க் ஹீஸ் டன் அ வெரி கிரேட் ஜாப்.
டைரக்டர் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, லைக் கோயின்சிடென்ட் நடந்த விஷயம், பிகாஸ் கார்த்திக், ஈஸ்வர் கார்த்திக், கார்த்திக் சுப்ராஜ், சினிமாடோகிராஃபர் பேரு கார்த்திக் அண்ட் கீர்த்தி, நீங்க வந்து கே-டீம் சொல்வீங்க, காப்பி பண்ணாரு, காப்பி எடுத்துட்டாரு, ஓகே கே-டீம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு. சோ அந்த ஒரு புது டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே புதுசு இல்லைங்களா, அதுல உங்களை தவிர. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் நைட் மோஸ்ட்லி நைட் ஷூட்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. மோஸ்ட் நைட் ஷூட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி, திஸ் இஸ் ஒன் டீம். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் திரும்பி சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற ஒரு டீம் என்னோட பெங்குவின் டீம். சோ ஈஸ்வர் பத்தி நான் சொல்லிட்டேன், கார்த்திக் டிஓபி, அவர் வந்து நான் ஆக்சுவலா என்னோட முதல் படம் கீதாஞ்சலி பண்ணும்போது திருசரோட அசிஸ்டண்டா இருந்தாரு. சோ இன்னைக்கு அவர் ஒரு படத்துக்கு டிஓபியா இருக்காருன்னு ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் ஹிம். நைட் ஷூட்ஸ் எல்லாம் வந்து ஆமா மோஸ்டா எல்லாமே ஒரு 5-6 o'clock வரைக்கும், 5 o'clock வரைக்கும் தான் போயிட்டு இருந்தேன், ஏர்லி மார்னிங். அண்ட் அந்த எனக்கு குளிர சுத்தமா என்னால குளிர தாங்க முடியாது, நான் வந்து மேக்சிமம் ஏசியே ரொம்ப அவாய்ட் பண்றாள். சோ எனக்கு குளிர் சுத்தமா தாங்க முடியாது. இதுல ஏர்லி மார்னிங் நைட் ஷூட்ஸ்னா அப்படியே குளிர்ந்து விரைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் எனக்கு ஆக்சுவலா ஜுரமும் வந்துச்சு. சோ தட் வாஸ் அ டாஸ்க், அந்த குளிர்ல இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம டெக்னீஷியன்ஸ், இப்போ என்னோட மேக்கப் மேன் வந்து ஒரு சின்ன ஷார்ட் நடிச்சாரு, நம்ம லைட் மேன்லாம் ஒரு சின்ன ஷார்ட் நடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சில அவங்கெல்லாம் நடிக்கும்போது நல்ல காமெடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்மளை காலையில கூட அப்படியே லைவா வச்சுட்டு இருந்துச்சு. இந்த சார்லி சாம்பியன் அந்த கேரக்டர்ல நடிக்கிற யாரு, ஐ மீன் யாரு நடிக்கிறாங்க உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியும் ஆக்சுவலா, அது எப்படி பரவிச்சுன்னு தெரியல, எனக்கு தெரியும், ஆனா க்ரூல இருக்கிற வேற நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே ஓகே, எப்படி இருந்தது அந்த ஒரு கேரக்டர் கூட நீங்க நடிக்கும் போது? நான் அதை பத்தி ரொம்ப பேச மாட்டேன், ஏன்னா ஏதாவது பேசி ஏதாவது தவறி வந்துச்சுன்னா தப்பாயிடும், அதனால அதை மட்டும் விட்டுருங்க, வேற எதுவும் நான் கேளுங்க. வேற எதுவும் நான் கேட்கலாமா? இந்த நைட் ஷூட் பண்ணும் போது அங்க லைட் பட்ட ஒரு ஹனி பீஸ் எல்லாமே பறந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி எவ்வளவு டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அந்த செட்ஸ்ல? ஸோ இது இருந்துச்சு, இந்த ஹனிபி விஷயம், அதனால ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு, ஷூட் பண்ண முடியல. நான் இப்படியோ தப்பிச்சிட்டேன், பாவம் என்ன காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க, பட் நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு. அண்ட் ரெண்டு மூணு பேர் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. அண்ட் அப்புறமா குளிர்ல ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அர்லி மார்னிங் 4 மணி 5 மணிக்கெல்லாம் அந்த குளிர்ல எல்லாம் அட்லீஸ்ட் சில பேர் எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஷார்ட்ல இருக்கும் போது ஃபுல்லா கவரும் பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் இந்த ஜுரம் எல்லாம் வந்துச்சு. ஸோ அண்ட் என்ன, இது ஒரு 20-25 days ஷூட், அப்படியே டே அண்ட் நைட் அப்படியே போயிட்டு இருக்கும். ஐ திங்க் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் தூங்குறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல முடிஞ்சது. பட் ஐ கைண்ட் ஆஃப் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு அட் ஸ்ட்ரெச் நான் ஷூட் பண்ணது இல்லை, அந்த ஒரே மூட்ல படத்தை முடிக்கிறது அது வேற மாதிரி ஒரு ஃபீல். Doesn't have any similarity to me, and this is more about Penguin, is more about motherhood. For time I patti pesra padom meena or thai thanoda kolandai kandupidikkiradhukaga naal naal her journey avanga kashta padradha eppadi kashta padranga. Penguin adhi padam mudiyum bodhu I think every mother will feel that she is a hero. That's all. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு அஜய் கூட நடக்கும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? என்ன ஒரு குட்டி பையன், அஜய் ஆக்சுவலா இஸ் அ வெரி வெரி குட் ஆக்டர். நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள வரும்போது அந்த பையன் மாதிரி ரொம்ப கிட்டிஷா அங்க இங்க அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருப்பான், வெரி கிட்டிஷ். இஸ் படத்துல பாக்குற மாதிரியே கிடையாது, இட்ஸ் இட்ஸ் இஸ் வெரி வெரி கிட்டிஷ், ரொம்ப நாட்டியா இருப்பான். பட் ஷார்ட் அப்படின்னு வந்தாச்சுன்னா அப்படியே அவர் அப்படியே கேரக்டரா மாறிடுவாரு. நான் ஐ வாஸ் சோ ஷாக்ட், ஒரு 1-2 தடவை அந்த ஷார்ட் அப்படி ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கேக்க பக்கையான பேசிட்டே இருப்பான், திடீர்னு ஈஸ்வர் ஆக்ஷன் சொல்லுவாரு, அப்படியே வேற மாதிரி ஒன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு. சோ இந்த ஏஜ்ல அதெல்லாம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஹி ஹஸ் எ லாங் வே டு கோ. நிறைய டைரக்டர் வந்து கதை சொல்றது வேற மாதிரி இருக்கும், ஷூட் பண்றது வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அவர் வந்து கதையில கொடுத்த நம்பிக்கை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை நாள்ல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அவர் மேல? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு படமே நாங்க ஒரு 35 days தான் ஷூட் பண்ணோம், ஒரு
தேர்ட் ஃபோர்த் டே ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட எக்ஸிக்யூஷன் எப்படிங்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நரேட் பண்ற மாதிரி அவங்க பேசுற அளவுக்கு வேலை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்காது. பட் he was very convincing. Ippo and the first avar narrate pannum bodhu kaatna posture da na enakku kannir vandha andha mari andha poster andha poster avar eppadi varanjaro adu appadiye iniki irukku adu appadiye execute pannirukkaru. So that is his vision. அதாவது அவரு என்ன நினைக்கிறாரோ அத அவரு அவரு அது அவர் சொன்னதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாவே பண்ணிருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸிக்யூஷன்ல அவரு நான் சொன்னேன் இல்லையா ஒரு படத்தை ஷெட்யூல் பண்ணி ஒரு 35 days ஷெட்யூல் பண்ணி பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புது டைரக்டருக்கு அந்த மாதிரி நல்லா ஷெட்யூல் பண்ணி அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதை ஃபேஸ் பண்ணி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்ட்டு பண்ணி ஒன்னு பண்றதுங்கிறது ஒரு புது டைரக்டருக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். எனக்கு ஈஸ்வர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு 10 films ஓல்ட் டைரக்டர் மாதிரி இருந்தது. ஐ டென்ட் ஃபீல் லைக் ஹி வாஸ் எனி ஓல்டர். ஈஸ்வர் கிட்ட பேசும்போது சொன்னாரு கீர்த்திட்ட மறக்காம கேளுங்க நான் மேடம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது என்னோட டைரக்ஷன் எப்படி இருந்தது அவங்களுக்கு திருப்தியா இருந்ததான்னு சொல்லிட்டு இருக்கு நான் கேட்கவே இல்லை நீங்க நீங்க என்ன கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அதனால தான் ரொம்ப திருப்தியா இருந்தது. ஐம் வெரி வெரி ஹாப்பி ஹி ஹாஸ் சோ ஐ மீன் அ கிரேட் ஃபியூச்சர். அவர் நான் இப்பவே வந்து அவர் ஒரு படம் எடுத்ததுக்கே அவர் 10 படம் எடுத்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். சோ நீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் ஒரு 10 படம் எடுத்தா அவர் வேற மாதிரி வேற லெவல் போயிடுவாரு. சோ ஐ திங்க் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். கீர்த்தி மேம் இப்போ இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ டூ அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ சில காட்சிகள்ல அழற காட்சிகள் இருக்கும் சிரிக்கிற காட்சிகள் இருக்கும் பயப்படுற காட்சிகள் இருக்கும். சோ இத கதைக்கு கதை நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இப்ப மகாநட்டிலயும் அழுதுருக்கலாம் இதே படத்திலயும் அழுதுருக்கலாம். ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ஒன் சிங்கிள் எமோஷன் ஃப்ரம் டூ டிஃபரண்ட் ஃபிலிம்ஸ்? ஹவு டு யூ டூ தட் அஸ் அன் ஆக்டர்? ப்ராபபிலி தி கரெக்டர் தி பர்சனாலிட்டி. சோ இப்போ இப்போ ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ரிதம்ங்கிற கேரக்டர் இஸ் வெரி போல்ட் கேரக்டர். ஸோ அதுக்கு ஒரு பிக்சர் ஒன்று இந்த டைரக்டர் கொடுத்துருப்பாரு இல்லையா. அப்போ நான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கம்மியா எழுதேன்னா மேபி ஐ மைட் ஹாவ் டு கிரை எ லிட்டில் மோர். இல்ல ஒருவேளை கொஞ்சம் ஜாஸ்தியா எழுதேன்னா நோ ரிதம் மைட் நாட் கிரை திஸ் மச் இவ்வளவுதான் இருப்பாங்க. இல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படிதான் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி. பட் மத்தபடி ஐ திங்க் everybody will all have only one crying face or one smiling face. அது கேரக்டருக்காக மாறிட்டே இருக்காது. பட் அந்த ஒரு படத்துல அந்த ஒரு கேரக்டருக்குள்ள நம்ம அதை கொண்டு வரோம் இல்லையா ஒரு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அந்த ஒரு மாத்தத்துல அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஆக்சுவலி லாஸ்ட் க்வெஸ்சன் வச்சிருந்தே நான் போறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா விமன் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தமிழ் சினிமா வந்து மாறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் கிரிட்டிக்ஸ் வைஸ் அண்ட் பிசினஸ் கமர்ஷியல் வைஸாகவும் விமன் சென்ட்ரிக் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக அடைய ஆரம்பிச்சிச்சு. ஈவன் நயன்தாரா மேம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஜோதிகா மேம் இப்போ பொன்மகள் வந்தால் மூலமாக ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் வர்றீங்க. அண்ட் அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸும் இந்த மாதிரியான போல்ட் அட்டம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? I think at one point of time எல்லாருமே பண்ணலாம் பண்ணணும். பட் இது நம்மளுக்கு எப்போ அமையுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது இப்போ நான் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சா நான் அதை நினைச்சா போறாது. அதாவது யாரு எனக்கு இப்படி ஒரு நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் தட் ஐ ஷுட் பி ஏபிள் டு கேரி திஸ் ஃபிலிம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து மகாநட்டிங்கிற ஒரு படம் அமைஞ்சதுனால அது மூலமா வந்து ஓகே இப்படி ஒரு இப்படி ஒரு எனக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே உமன் சென்ட்ரிக் நான் கேரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்புகள் அமையணும். ஸோ இப்போ நான் மகாநட்டி பண்ணது கூட அதுவும் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். பட் அது நான் எப்படி பண்ணேன் அந்த டைரக்டரோட ஒரு விஷன் அந்த டைரக்டருக்கு வந்து இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உனக்கு தோணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷன் இருந்து அவங்க இப்படி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு விஷன் இருந்ததுன்னா இது கண்டிப்பா எல்லாருக்குமே நடக்கும். சோ நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு earlier stageலயே like I mean இன்னும் நீங்க ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கும்போதே அம்மா கேரக்டர் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ஆக்சுவலி ஹானெஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு தாட்டே இல்ல. இந்த இன்டர்வியூ செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கேட்கும்போது தான் இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு.
நான் ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு வந்து ஏன் அது அப்படி ஒரு விஷயமாவே படலன்னா, ஹிஸ் கண்டென்ட் இஸ் சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் ஃபார் வுமன்ஸ் அண்ட் லைக் ஃபிலிம்ஸ் ஐ திங்க் இட் இஸ் ரியலி ரியலி குட். அது ஒரு சேலஞ்சிங் கேரக்டர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மதர், ஆல்சோ அ பிரெக்னென்ட் வுமன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டுச்சு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அமையிறது கஷ்டம்னு தோணுச்சு. ஸோ ஐ தாட் வை நாட் டூ இட். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் எ யங் மதர், நான் ஒரு 15-20 வயசு பையனுக்கு அம்மா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, யங் மதர். ஸோ அப்படின்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ ஹீ இஸ் ஏர்ன்ட் தட். ஸோ தட்ஸ் அ வெரி வெரி நைஸ் திங் ஃபார் அ டைரக்டர் வென் ஹீ இஸ் ப்ரொடியூசிங் அ ஃபிலிம். அப்புறமா சந்தோஷ் நாராயண் சார், ஐ திங்க் பைரவா லாஸ்டா பண்ணேன் நான் ஒர்க் பண்ண அவர் கூட. பட் இந்த படம் இட்ஸ் அ த்ரில்லர் ஃபிலிம், த கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஈரி ஃபீல், அந்த ஒரு ஆர்ஆர் இருக்கட்டும், சவுண்ட், எவ்ரிதிங். ஒரு ஒரு நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் சந்தோஷ் சார் ஹேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். ஸோ அதுவும் இந்த படத்துல வந்திருக்கு. So I think this combination should work out beautifully. 2015 la idhe enna maayam vandhathu iniki 2020 inda 5 varadangal adha 5 year plan government podra mari superba plan panni nariya virudhugal nariya vyathasamana padangal neenga eduthukitta andha scale irukla bayangaramaa illa inda 5 years la revive panni paakumbodhu eppadi paakringa inda padam particularly penguin vandhu Mohan Lal sir la irundhu Jayaram la irundhu migaperiya stars la bayangara poster promotion teaser promotion la pannirukanga avangalukku enna solla varudhinga. இது கூட மூணாவது ஒரு கேள்வி என்னன்னா மதர் கேட்டீங்கன்னா இந்த 5 இயர்ஸ் எனக்கு ஆக்சுவலா நான் வந்து அப்படி டைம்லாம் கால்குலேட் பண்ணி 5 இயர்ஸ் இப்ப இந்த 5 இயர்ஸ் ஆக்சுவலி 1.5 வருஷத்துல எனக்கு ரிலீஸே இல்ல, ஆக்சுவலா இப்பதான் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரியல அந்த வாட் எவர், ஐ திங்க் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேர்னிங், நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் திரும்பி என்னோட முதல் படம் பார்க்கும்போது ஐ கேன் சி என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ், என்னெல்லாம் நம்ம என்னெல்லாம் எந்த மாதிரி. அதான் இந்த படம் வுமன் சென்ட்ரிக்ங்கிறதுனால ஐ சைட் வி ஷுட் கோ வித் ஆல் 3 stars launching it in 3 languages and the mari irukku. So nane avanga kitta personally pc launch panna ketadhu nana. So very happy that avanga pannadhu Trisha Vakkattum Manjari Arnama. லாக்டவுன் எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க அது தெரிஞ்சுக்கணும். நான் அப்ப சென்னை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சென்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க எங்க போனாலும் அங்க சுத்திங்க சுத்தி சென்னை தான் நம்ம வந்தோம். ஏன்னா நீங்க குளிர்ச்சி பிடிக்கா சொல்லுங்க, குளிர்ச்சி இல்லாம பார்த்தா சென்னை. எனக்கு ஆக்சுவலா சென்னையில அந்த ஹீட் தான் எனக்கு ஆக்சுவலா பிடிக்கும். ஸோ சென்னையில தான் இருந்தேன் ஒரு 50 days, அங்கதான் இருந்தேன் லாக்டவுனுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அந்த டைம்ல. பட் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு டிராவல் பண்ணி இங்க கேரளா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இங்க இது ஒரு வேற அனுபவம் எனக்கு தெரிஞ்சு. இங்க 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 வந்து இப்போ எங்க அம்மா அப்பா அக்கா பாட்டி எல்லாரும் இருக்காங்க. அண்ட் இது நான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா இங்க இப்ப வந்து இங்க வந்து ஒரு 1.5 மாசம் ஆ போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நான் கடைசியா இருந்த ஸ்கூல் டைம்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. கீர்த்தி மேம், நம்ம செலிபிரிட்டிஸ் பிலிம் பர்சனாலிட்டிஸ் பிலிம் பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாருமே அட் சம் லெவல் தூரத்துல இருந்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு மியர் ஒரு ஒரு ப்ராடக்ட் மாதிரி அப்செக்டிஃபை தான் பண்றோம். பட் அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்க ஒரு சக்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, ஒரு ஃபெயிலியர் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, ஒரு இட் நீட் நாட் பி லைக் அ மேனிக் எபிசோட், ஒரு சின்ன டிப்ரெஷன்னா கூட எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அதெல்லாம் இப்ப இப்போ ஐ திங்க் யூ ஹவ் பீன் சீயிங். நான் சந்தோஷமான விஷயத்தை பேசுற நேரத்துல இப்படி கேக்குறேன்னு நினைக்க வேண்டாம். பட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு லைக் தி மெண்டல் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, அதோட அவேர்னஸ் எப்படி இருக்கும். I think this is more like a reality check for all of us. At the end of the day, we are all living in a very busy world. Vela pandrukom, we are earning money. So indha mari nammalku ena oru time odukkuradhu indha mari oru situation la varudengiradhu it's very very rare. So idhu vandu oru reality check mari kaasu panam vela idella taandi namma ipdi oru nelama vanduna nammala namma paathukka theriyano abdingra oru situation kundana oru and I think positivity can be negativity anytime. So we have to just stay positive. Ipo na ipo inge irukiradhu kuda veetle irundha kuda sometimes I feel bad velila la po mudiyala, but we just have to stay positive. Nammala mudinja alavukku nammala busy ah vechikitte edhaadhu vela pannikitte keep your minds open, keep it open for anything, and in the mari situations la face pannadhaane life. So we just have to learn this.
இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோ அதுக்காக எவ்வளவு வொர்க் பண்ணியிருக்கீங்க? ஏதோ அடிபட்டுச்சா ரியலாவே? ஸ்டன்ட்லாம் பண்ணும்போது அப்பப்போ கொஞ்சம் லைக் நம்மளுக்கு இது பழக்கம் இல்ல. சி ஸ்டன்ட்னா நான் போய் டிஷு டிஷு அப்படி பண்றது கிடையாது. பட் யா சில சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கினேன். சில சமயம் அடிபட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பெயின் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும் ஒரு 1 week பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு திஸ். ஸோ இட்ஸ் ஸோ இது இது ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலா. ஏன்ற வீட்டுக்காரர் திட்டு வாருங்க. மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கணுமா?